நம்ம வெற்றிங்கிறத புற வாழ்க்கையில் நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு அது வெற்றின்னு நம்ம நம்புகிறாங்க. அது புற வாழ்க்கையில் வெற்றி. அக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் நேசிங்க, அவ்வளோதான். அதை நேசித்தாலே போதும், வேறு ஒன்று வேண்டாம். கடவுள் கொடுத்த அதான் சொல்லல, தலைமுடியிலேருந்து நம்ம சொல்லுவோம், மயிறுன்னு நம்ம சொல்லுவோம், தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பிரம்மாண்டத்தோட ஒரு பிரம்மசூத்திரத்தோட ஒரு சுவடிகள் யார், அதெல்லாம் அதெல்லாம் நீ நினச்சி பாருங்கள். அந்த கண்ணை காதை இப்படி வைக்கலன்னா, காதை வைக்கலன்னா, காது இப்படி, வாக்கு, நாக்கு, தொண்டை, உள்நாக்கு, உமிழ்நீர், நாக்கு, எவ்வளோ அதிசயத்தை படைச்சிருக்காரு. மூளையில் மூளையில் ஒரு பிரிவு இல்லை, ரெண்டு பிரிவு இல்லை, நாலு பிரிவு இல்லை, ஏழு பிரிவு அழகாக உணர்ந்துச்சு. எதை எப்போ நினைக்கணும், எதை எப்போ சுரக்கணும், எதை எப்போ சுரக்கக்கூடாது, எதை எப்போ சிந்திக்க வைக்கணும், எது நாக்கு சுவைக்கணும், எது சுவைக்கக்கூடாது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எது தேவை, எது தேவையில்லை. தொண்டையிலேருந்து, தொண்டை குழியிலேருந்து கரெக்டாக உள்ளார பெரும் மூச்சு குழல்லேருந்து உள்ளார போய் ஒரு பக்கம் மூச்சு கொண்டு போய் எங்கே நுரையீரல் வைக்கிறது, இதயத்தில் வைக்கிறது, இதயத்துலேருந்து ரத்தம் எப்படி வெளில வர்றது, அது நாலு அறைகளாக பிரிக்கிறது, அதில் நரம்புகள் வர்றது, ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது, உள்ளார போகிற சாப்பாடு தொண்டை குழியில் போய் நேராக குடலில் போகிறது, கணையத்துக்கு போகிறது, அங்கே செரிமானம் ஆகிறது, சிரிக்கிறது, நொதிக்கிறது, அழகாக என்ன வேலை பார்க்குது, சிறுகுடல் போகிறது, பெருங்குடல் போகிறது, அடுத்து மலைக்குடல் போகிறது, சாப்பிட்ற உணவு எப்படி இனிக்குது, மலைக்குடல் வந்து மலம் எப்படி நாறுது, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு நாள் நம்ம உடம்பை கவனிச்சிக்கிட்டே வந்து உட்காந்து பார்த்தா உலகத்தில் இதை கண்டுபிடிச்ச கடவுளுக்கு, கடவுள் எங்கே இருக்கு, உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் கடவுள் எங்கேயும் தேடிட்டு இருக்கிறோம். அதுமாரி நம்ம சிறுநீர் சொல்கிறோம், இந்த தண்ணி எப்படி சிறுநீர் மாதிரி வெளியில் வருது, இந்த உடம்பு எவ்வளோ அழகாக சிலிர்க்க வைக்குது, இந்த உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எப்படி வேலை செய்யுது, ரத்த தமணிகள் எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ சதைகள் எப்படி வேலை செய்யுது, நார் சதை நார்கள் எப்படி வேலை செய்யுது, எலும்பு எப்படி வேலை செய்யுது, எலும்பு மச்சைகள் எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொன்றும் 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 பிரமிப்பு தான். இதில் போய் உள்ளுக்குள்ள நம்மளை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு வச்சிங்களேன், இதை நேசிக்க ஆரம்பித்த நம்மளே இது உடம்பு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, உடம்பு அப்படியே அவ்வளோ அழகாக உங்களுக்கு நாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய உடம்பு, எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுன்னா என்ன வேகமாக செய்வீங்க. ஆமாம், அதோட்டு தயவு செய்து உள்ளுக்குள்ள உங்கள் உடம்பை ஒரு நாளைக்கு நேசித்து பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஒரு நாளைக்கு எல்லா சாப்பாடையும் நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்க, எவ்வளோ சாப்பாடு எங்கிட்டு வைக்கிறீங்களோ, ஒரு கப்பில் ரைஸ்ன்னா அங்கிட்டு ஒரு கப்பு ரைஸ், எங்கிட்டு சாம்பார்னா அதே சாம்பார் அங்கிட்டு ஊற்றுங்க. ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து ஒரு கேரிப்புக்களை போட்டு வச்சு பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் இன்னும் வாடடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேரிப்புக்கு. எப்படி அந்த வயத்தில் போகக்கூடிய எல்லாம் வயத்துக்குள்ளே போய் எவ்வளோ அழகாக அதை பிரிக்குது அந்த வேலையை. இது தெரியாமல் தண்ணி தண்ணி அடிக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, உங்களை யாரோ ஒருத்தர் இதையும் படிக்கிறீங்க, இதையும் படிக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இதை நீ படிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மள சம்பத்துன்னு நீ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். சம்பத் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் ஜாதகம் பிடிக்கணும், ஜாதகம் பிடிக்கணும், சம்பத்து போய் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஏ உனக்கெல்லாம் இந்த கிரகணம்லாம் சப்போர்ட் பண்ணல, உனக்கெல்லாம் எப்படி உனக்கு ஜோசிய முறை ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டான். அவர் அன்னையிலேயும் தேடிக்கிட்டு இருந்திருக்கார், எப்படியாக இருந்தாலும் இந்த ஜோதிடத்தை நான் படித்தே ஆகணும், படித்தே ஆகணும். எப்படி, யார் மூலமாவது உண்மையிலே அவர் ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருந்தா அங்கனே தான் பந்திருந்திருப்பார், அடுத்து தேட இருந்திருப்பார். உங்களுக்கே அன்னைக்கே அவர் சொல்லி கொடுத்துருந்தா கூட நீங்கள் நூற்றில் ஒன்றா நூற்றி ஒன்றா நூற்றி ரெண்டா இதை ஒன்று அப்படி ஒன்றா போயிருப்பீங்க. நீங்கள் முடியாது முடியாதுன்னு யாராக உங்களை ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த சிற்பத்தை சிற்பி அந்த கல்லை உடைக்கும்போது வலி தாங்காதுன்னு சொல்லாது, வலியை தாங்கிக்கிட்டே உட்காந்துருக்கும். அதோட முடிவு பிரம்மாண்டமாக கற்பகிரகத்தில் காட்சி கொடுக்கும், அதுதான் பிரம்மாண்டம். அந்த கல்லை அப்படியே செதுக்காமல் 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 உடைக்காமல் உடைக்காமல் செப்பி விட்டுருந்தாருன்னா ஏதோ ஒரு ஆத்தங்கரையிலையோ ஒரு குளத்தங்கரையிலையோ எங்கனே ஒரு படிக்கட்டில் ஒரு கல்லாக உட்காந்துருந்துருக்கும். ரெண்டும் கல் தான், ஒன்று கற்பகிரகத்தில் காய்ச்சி கொடுக்குது, ஒன்று
அப்போ என்ன பண்ணணும், உங்களை யாராச்சும் ஒருத்தட்டமே சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா அவங்க தான் உங்களை சிற்பி, உங்களை செதுக்கிறாங்க, உடைக்கிறாங்க, முடியாத 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 முடியாதுன்னு சொல்ல 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 அதனுடைய அழுத்தம் எவ்வளோ தருமா ஸ்பீடு, ஒரு பந்த வேகம் அடிக்க எவ்வளோ ரிட்டன் அடிக்கும், அதுதான் கர்மான்னு சொல்கிறோம்ல, அதுமாரி தான் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து. ஆனால் அதே ஜோசியர் தன்னுடைய பேத்தி ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சம்பத்துக்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டுருக்காரு. ஐயா என்னுடைய பேத்திக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி, எப்படி யார் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே ஜோசியர் யார் ஏஎல்பி சம்பத்துக்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காரு. அதை வந்து இதுமாரி சார் அவரால் தான் சார் நான் ஜாதகம் படிக்கணும்னு எண்ணமே வந்துச்சு, என்னை முடியாது முடியாதுன்னு சொன்னால் நான் தேட ஆரம்பித்தேன், கடைசியாக ஏஎல்பி எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல விஷயங்கிறத அவர் பேரை சொன்ன இல்லை சொல்லியிருக்க மாட்டேன், அந்த ஜோசியர் பேர் கூட தெரியும், நான் அந்த பேர் ஜோசியர் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக என்ன பேத்திக்கு ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்கார். காலச்சக்கரம் எவ்வளோ அழகாக சுற்றிருக்கு பாருங்க, யார் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஜோசியர் தன்னுடைய பேத்திக்கு அதே கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பையன்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கார். அதை விட்டு யாரையுமே எப்பயுமே குறைவாக மதிப்பிடப்பட வேண்டாம். நமக்கு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். இங்கே ஒரு நண்பர் இருக்கார், அவர் கடைசியாக கூட நான் பேச வைக்கிறேன். இந்த வகுப்பில் ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் பேசுனா கூட நான் பேசுகிறேன். அவர்கிட்ட என்னை பற்றி அவ்வளோ அவதூறாக எழுதுவார், அவ்வளோ கொடூரமாக எழுதுவார். நான் அப்பையும் கூட என்னை நான் பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் யாராவது ஒருத்தர் சொல்லும்போது கூட என்னை பற்றி எனக்கு மட்டும்தாங்க தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு தேவையில்லை. ஒரு வகுப்பு இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லிக் கொடுப்பாங்க, அதை இன்னமும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள். இது புற வாழ்க்கையில் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு. அக வாழ்க்கையில் என்னை நிரூபிக்கிறது நான் தானேங்க, நான் எப்படி உங்களை உங்கள்கிட்ட நான் நிரூபிக்க முடியும் நான் நல்லவன்னு. ஆனால் அவர் அதுக்கு பிறகு ஒரு புரிதல் வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ அவர் என்னுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எழுதி அனுப்பின தகவல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புரிதல் வந்தால் போதும் எனக்கு. ஏன் அப்படின்னா யாரையுமே குறைவாக மதிப்பிட மாட்டேன் நான். நான் அவருக்கான காலம் வரும்போது அந்த நிகழ்வை நான் பதிவு பண்ணணும்னு தான் நான் இருந்தேன். நான் எப்பயுமே வந்து திட்டுனா சங்கடப்படுறதுக்கோ இல்லை வந்து வாழ்த்துனா சந்தோஷப்படுறதுக்கோ நான் இல்லை. அப்படி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாராக இருந்தாலும். நீங்களும் அப்படி தான். இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம தவிர்க்கணும், நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறதுன்னா அந்த இடத்துல இருந்தேன். ரெண்டுமே எங்கே தான் தோல்வியை தீர்மானிக்கும், வெற்றி அங்கே தான் தீர்மானிக்கும். அதான் பாராட்டுங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்கிறோம். இதை பற்றி பேசுனா இன்றைக்கி ஒரு நாளில் ரெண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனது ஒரு நிகழ்வு வாழ்த்துக்கள் மட்டும் பாராட்டுகள் மட்டும். ஏன் அப்படின்னா ஒரு புரிதல் வந்து எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், எதையும் மாற்றணும் நீங்கள் நினைக்க வேண்டாம், எதுவும் மாறணும் நினைக்க வேண்டாம். உங்கள் போக்கை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மட்டும் பாருங்கள். ஆனால் இங்கே எல்லாருமே நம்ம வாழ்க்கை பயணத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நல்லது. அதை விட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவரவரோட கையில் தான் இருக்குது. இதில் புரிதல் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த புரிதல் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்பயுமே பயணிக்கும், நல்லாயிருக்கும். நன்றி.